Hi friends, welcome to Runner Tamil YouTube channel. In this video, la Datamime website la eppadi sign up pandradhu indha video namba paakalam and UHRS la eppadi namba sign up pandradhu ellame indha video namba paakalam. Pona video la indha Datamime website la eppadi login panni work pandradhu namba paathirundhom. Indha video la adha eppadi namba sign up pandradhu matha payment option ellame indha video la fulla namba paakalam. Friends, நம்ம சேனலை நீங்க subscribe பண்ணலனா வீடியோக்கு கீழ red colorல subscribe option இருக்கும் click பண்ணி subscribe பண்ணி வெச்சிங்க. கூட bell icon இருக்கும் அதையும் click பண்ணி all darkness select பண்ணுங்க. ஓகே friends. வாங்க வீடியோக்கு போலாம். உங்களோட google page open பண்ணீங்க. அதுல datamime னு type பண்ணுங்க. space விடாம டைப் பண்ணிட்டு அதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணுங்க. இதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா சைன் அப் டோன்ட் கேவ் ஆன் அக்கௌண்ட். நீங்கள் என்ன அக்கௌண்ட் இல்லைன்னா இந்த சைன் அப் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட மெயில் ஐடி கேட்கும். உங்களோட மெயில் ஐடியை கொடுத்து நீங்கள் சைன் அப் பண்ணிக்கங்க. உங்களோட மெயில் ஐடியை கொடுத்துக்கோங்க. கரண்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற மெயில் ஐடியை கொடுங்க. உங்களோட மெயில் ஐடி கொடுத்துட்டு கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்த பதில் பார்த்தீங்கன்னா இங்கிட்டு ரைட் சைடில் இன்வைட் சென்ட் டு யுவர் இமெயில்னு ஒரு ஆக்டிவேட் பண்ணுறதுக்காண்டி ஒரு மெயில் அனுப்புவாங்க. அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி இந்த அக்கௌண்ட்டை ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மெயில் ஐடியை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிறேன்னு இதில் ஒரு மெசேஜ் அனுப்பியிருப்பாங்க. அதை ஆக்டிவேட் பண்ணுறக்காண்டி தான் இதில் டேட்டாமிமி சப்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு அவங்களோட மெயில் வெரிஃபை பண்ணுறக்காண்டி தான். இதில் ஆக்டிவேட் அக்கௌண்ட்னு ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் உங்களோட சைன் அப் ஃபார்ம் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதில் உங்களோட எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸில் எந்த மாதிரி உங்களோட நேம் இருக்கோ சேமாக அதில் இருக்க மாதிரியே கொடுங்க. இதில் எந்த சேஞ்ச் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு பேங்க் டீட்டெயில்ஸ் நீங்கள் அப்டேட் பண்ணும் போது எரர் காமிக்கும். அதனால் பேங்க் டீட்டெயில்ஸில் உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் எல்லாம் எந்த மாதிரி இருக்கோ அதே மாதிரியே கொடுங்க. லாஸ்ட் நேமில் உங்களோட அப்பாவோட நேம் ஃபுல் நேம் நீங்கள் கொடுத்துதாகணும். ஃபுல் நேம் கொடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு லெட்டர் மாத்திரம் கொடுத்தீங்கன்னா அது அப்செட் ஆகாது. உங்கள் அப்பாவோட ஃபுல் நேம் ஃபாதர் நேம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணிங்க. பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா எழுத்தாக இங்கிலீஷ் வேர்டாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு நம்பராக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை டாட்டு இந்த மாதிரி சிம்பிளாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஆச்சரியக்குறி அந்த மாதிரி சிம்பிள் இருக்கணும். கலந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் ரெடி பண்ணிக்கங்க. ஓகே, இப்போ நம்ம கொடுத்த அந்த இமெயில் ஐடின் பாஸ்வேர்டு கொடுத்த நம்ம சைனிங் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் ஃபஸ்ட் டைம் தான் லாகின் பண்ணுறீங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அத்தென்டிகேட் ஒரு ஆப்ஷன் சொன்னி பார்த்தீங்களா, அந்த இது வந்து இதில் கேட்காது. நெக்ஸ்ட்டு நம்ம சைனிங் பண்ணும்போது அந்த அத்தென்டிகேட் அந்த பின் கோட் கேட்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பேசிக் இன்ஃபர்மேஷன் அவங்க ஃபில் பண்ண சொல்லுவாங்க. இந்த இதில் ஃபஸ்ட் நீங்கள் கொடுத்த உங்களோட ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அது ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் உங்களோட ஜிமெயில் ஐடியும் செலக்ட் ஆகிருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டரி இமெயில் ஐடி அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூஹெச்ஆர்எஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஜிமெயில் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டேட்டாமிமி வெப்சைட்டுக்கு அந்த ஜிமெயில் ஐடி.
நெக்ஸ்ட் செகண்டரி இமெயில் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூஹெச்ஆர்எஸ் அந்த இதுக்கு. இதில் என்ன டிஃப்ரெண்ட்னு பார்த்தீங்கன்னா, செகண்டரி இமெயில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜிமெயில் ஐடியை கொடுக்க முடியாது, ஹாட்மெயிலை மட்டும்தான் கொடுக்க முடியும். அதனால் ஹாட்மெயிலை வந்து சைனப் பண்ணிங்க. சைனப் பண்ணுறது சிம்பிள் தான், உங்களோட ஜிமெயில் ஐடி நீங்கள் எப்படி சைனப் பண்ணிங்களோ அதே மாதிரி ஹாட்மெயிலில் நீங்கள் ஈஸியாக நீங்கள் சைனப் பண்ணிக்கலாம். உங்களோட கூகுளில் போய் ஹாட்மெயில் க்ரியேட் அக்கௌண்ட்டு கொடுத்தாலே உங்களுக்கு வந்துடும். ஜஸ்ட் நீங்கள் சைனப் பண்ணிங்க, அந்த ஹாட்மெயில் அக்கௌண்ட்டை இந்த செகண்டரி இமெயிலில் நீங்கள் கொடுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் இதில் நீங்கள் எந்த சேஞ்ச் பண்ணிடாதீங்க, சேஞ்ச் பண்ணினீங்கன்னா மறுபடியும் எடிட் பண்ண முடியாது. அதனால் கரெக்டான ஹாட்மெயிலை நீங்கள் கொடுங்க. ஹாட்மெயில்னால் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது மைக்ரோசாஃப்ட் அந்த ஆப்புக்காண்டி தான் அந்த ஹாட்மெயில் அவங்க கொடுக்குறது. மைக்ரோசாஃப்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிமெயில் அக்கௌண்ட் எடுத்துக்கிறாது, ஹாட்மெயில் மட்டும்தான் எடுத்துக்கிறோம். ஹாட்மெயில் அல்லது அவுட்லுக் ஏதாவது ஒன்று, ஜிமெயில் மட்டும் எடுத்துக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹாட்மெயில் அல்லது அவுட்லுக். நான் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹாட்மெயில் தான் கொடுத்துருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களோட பிளேஸ் அண்ட் பர்த், எந்த சிட்டியில் பிறந்தீங்க அந்த டீடெயில்ஸ் கேட்டிருக்காங்க. டைரக்ஷன் ஆஃப் ஸ்டே, அந்த சிட்டியில் எத்தனை வருஷமாக இருக்கீங்க அந்த மாதிரி ஆப்ஷனில் கேட்டிருக்காங்க. 29 ஏஜ் தான். நெக்ஸ்ட் வந்து பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ஸ், இந்த இதில் தமிழ்நாட்டில் எந்த சிட்டி, கண்ட்ரி, இந்தியாவில் எத்தனை நாள், எத்தனை வருஷமாக இருக்கீங்க அந்த மாதிரி ஆப்ஷன் தான் கேட்டிருக்காங்க. அதை சிம்பிளானது தான், அதை ஆன்சர் பண்ணுங்கள். கீழே பர்சனல் இன்ஃபர்மேஷன், நீங்கள் ஃபேலா சாரி ஃபீமேலா அண்ட் மேலான்னு கேட்டிருக்காங்க. ஃபோன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த ஃபோன் நம்பரே கொடுங்க. இதில் இந்தியா சாரி இந்தியா சப்கான்டினென்ட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கொடுத்துட்டு கீழே ப்ரொபஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறீங்களா இல்லை அந்த ஆப்ஷன் தான் கேட்டிருப்பாங்க. இதெல்லாம் பேசிக் தான், நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுனா பண்ணலாம். கீழே எஜுகேஷன் அண்ட் லைசன்ஸ் அண்ட் சர்டிஃபிகேட் இதெல்லாம் தேவையில்லை, கொடுக்குறனா கொடுங்க. இந்த கிளிக் ஒர்க்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் தேவையில்லை. ஜஸ்ட் இதெல்லாம் ஒரு பேசிக் தான். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த உங்களோட நேம் அட்ரஸ் இதெல்லாம் கரெக்டாக இருக்கணும், அந்த ஹாட்மெயில் அக்கௌண்ட்டும் கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இதெல்லாம் கொஞ்சம் இதெல்லாம் தேவையில்லை, இருந்தாலும் கொடுக்குறதுனா கொடுங்க. கொடுத்துட்டு கீழே அப்டேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது கிளிக் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் போங்க. அதில் பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபேக்டர் அத்தன்டிகேஷன், அதுதான் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் ஒர்க் எடுக்க முடியும். இதில் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனேபிளில் இருக்குது, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிசேபிள்டு அந்த மாதிரி ஆப்ஷனில் இருக்கும். உங்களுக்கு நீங்கள் எனேபிள் பண்ணணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். அந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. டூ ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் நீங்கள் டைப் பண்ணாலே உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் வரும். அது உங்களோட ஆண்ட்ராய்டு ஃபோனில் நீங்கள் லிங்க் பண்ணியிருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மொபைல் நம்பரில் சாரி உங்கள் மொபைலில் நீங்கள் என்ன ஜிமெயில் அக்கௌண்ட்டு நீங்கள் கொடுத்துருந்தீங்களோ அந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டையே அந்த மொபைல்லையும் நீங்கள் கொடுத்துருந்துருக்கணும். சரி ஓகே, அதெல்லாம் பார்க்கலாம்.
அப்போ தான் உங்களுக்கு கூட அந்த அத்தென்டிகேஷன் அந்த செக்யூரிட்டி பின் அனுப்பும் போது கொஞ்சம் மேட்ச் ஆகும். சிம்பிளான கொஸ்டின் தான் அதில் கேட்டிருப்பாங்க. நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோர் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கங்க உங்களோட மொபைலில். ஜஸ்ட் இதை நான் உங்களுக்கு காமிக்கிறதுனால உங்களுக்கு பிசிலே நான் உங்களுக்கு லேப்டாப்லேயே ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். கூகுள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கங்க. வந்ததில் இந்த இதில் டூ ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் நீங்கள் டைப் பண்ணுங்கள். இல்லாட்டினா அதை காப்பி பண்ணி கூட அப்படியே அதை பேஸ்ட் பண்ணிக்கங்க. ஜஸ்ட் இது ஒன் டைம் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சாஃப்ட்வேர் தான் கூகுள் அத்தன்டிகேஷன். அந்த இதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களோட மொபைல் நம்பரில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா எந்த டைம் இந்த டேட்டாமிமி வெப்சைட்டை நீங்கள் லாகின் பண்ணும் போது ஒரு பின் கேட்கும். அப்போலேயும் இந்த வெப் சாரி இந்த சாஃப்ட்வேரை நீங்கள் ஓப்பன் பண்ணி அதில் ஒரு பின் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் இதில் டைப் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டூ ஃபேக்டர் அந்த அத்தென்டிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா குயிக்காக இந்த ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு 15 செகண்ட் தான் அது லோடிங் ஆகிட்டுருக்கும் அந்த பின். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேறு பின் வந்து உங்களுக்கு ஷோ ஆயிடும். அதனால் கொஞ்சம் வேகமாக டைப் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஒன் டைம் இந்த ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு பின் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணிடுவாங்க. டக்குன்னு அந்த பின்னை பார்த்து டைப் பண்ணுங்க. ஜஸ்ட் ஒரு 6 பின் தான் கோடு தான், ஒரு பின்கோடு தான், ஓடிபி மாதிரி தான் வரும். அந்த நம்பரை வந்து அதை டைப் பண்ணிடுங்க டக்குன்னு. நெக்ஸ்ட் விட்டுட்டிங்கன்னா அடுத்த பின் வந்துடும், உங்களுக்கு வந்து இங்கே வந்து எரர் காமிச்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டக்குன்னு அந்த பின்னை நீங்கள் பார்த்துட்டீங்களா, டக்குன்னு இதில் என்டர் பண்ணிவிட்டு கீழே எனேபிள் கொடுத்துருங்க, அவ்வளோதான். இல்லைன்னா நீங்கள் மறுபடியும் இங்கே ஹோம் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் பேமெண்ட் ஆப்ஷனுக்கு வந்துட்டு அந்த டூ ஃபேக்டர் அக்கௌண்ட்டை மறுபடியும் நீங்கள் கிளிக் பண்ணணும். மறுபடியும் ஆப்பை அந்த அத்தென்டிகேஷனை அந்த ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணணும். பின் வந்துருச்சா மறுபடியும் சப்மிட் பண்ணணும். அந்த மாதிரி தான் நீங்கள் அதை டைமிங் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆப்ஷன் ஓடி போயிடும், மறுபடியும் ரீட்ரை பண்ண சொல்லும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பேமெண்ட் ஆப்ஷன். இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேமெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டிருப்பாங்க. இல்லாட்டினா அந்த என்டர் டூ ஃபேக்டர் அத்தென்டிகேட் கோடுன்னு கேட்டிருக்கோம். அதை கிளிக் பண்ண பொறுத்தாடி நீங்கள் அந்த ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிறோம். மொபைல் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கீங்களா, அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் ஒரு பின் வரும், அதில் வந்து இந்த என்டர் டூ ஃபேக்டர் அத்தென்டிகேட் கோட் கொடுத்துட்டு வெரிஃபை பண்ணிக்கோங்க. வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு பேங்க் டீட்டெயில்ஸ் அந்த ஆப்ஷன் ஃபுல்லாமே வரும். உங்களோட நேம், ஐஎஃப்எஸ் கோட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே அதில் கேட்குற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு தெரியலாட்டினா, ஐஎஃப்எஸ் கோடு தெரியலாட்டினா நீங்கள் கூகுள் சர்ச் பாரில் அந்த பேங்கோட நேம் சிட்டி கொடுத்து ஐஎஃப்எஸ் கோட் இந்த மாதிரி டைப் பண்ணிங்கன்னா அந்த பேங்கோட கோடு வந்துடும். அதை காப்பி பண்ணி கூட நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லாட்டினா உங்களோட பேங்க் பாஸ்புக்கில் ஃப்ரெண்டு பக்கத்தில் இருக்கும், அதையும் கொடுத்து நீங்கள் அந்த பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கூகுள் அத்தென்டிகேஸ் அந்த பின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 செகண்ட் தான் உங்களுக்கு உங்களோட மொபைலில் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது எரேஸ் ஆயிரும். அதனால் அந்த பேங்க் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக உங்களோட நேம் அண்ட் அக்கௌண்ட் நம்பர், எந்த சிட்டி,
எல்லாமே அதில் என்னென்ன ஆப்ஷன் கேட்டிருக்காங்களோ அதப்பெல்லாம் ஒரு நோட் பேடில் டைப் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பேடில் டைப் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கேட்குற ஆப்ஷனுக்கெல்லாம் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்க. ஏன்னா நீங்கள் டைப் பண்ணும் போது டைம் லேட் ஆகலாம், அதனால தான் லேட் ஆயிடுச்சுன்னா இந்த கோடு ஓடி போயிடும், அப்புறம் நீங்கள் மறுபடியும் வெளில வந்துட்டு மறுபடியும் உள்ளே வர மாதிரி இருக்கும். அதனால தான் எல்லாத்தையும் நீங்கள் நோட் பேடில் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு காப்பி பண்ணி டக் டக்குன்னு பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த 15 செகண்டில் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் டைமிங் மிஸ் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு எரர் காமிக்கும். ஏன்னா இந்த மாதிரி ஆப்ஷனும் எனக்கு காமிச்சிருந்துச்சு, நான் டைமிங்கை மிஸ் பண்ணேன், என்னடா இது நம்மளுக்கு பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் ஆட் ஆக மாட்டேங்குதுன்னு யோசிச்சேன். அப்புறம் தான் பார்த்தா இங்கே பின் வந்து பார்த்தீங்கன்னா 15 செகண்டு தான் அந்த பின் இருக்கும், அப்புறம் மறைஞ்சிடும் அவ்வளோதான். டக்கு டக்குன்னு கொடுத்துட்டு கீழே வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம யூஹெச்ஆர்எஸ் அந்த ஆப்ஷனுக்கு வருவோம். மை ஆப்பை அந்த கிளிக் பண்ணுங்கள், அதில் ஸ்டார்ட் ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணால் உங்களோட யூஹெச்ஆர்எஸ் அந்த வெப்சைட்டுக்கு போவோம், அந்த ஆப்புக்கு போவோம். அதில் லாகின் ஆப்ஷன் காமிக்கும், அதில் நீங்கள் சைனப் பண்ணிங்களா அந்த செகண்டரி மெயில் ஐடி, அதில் அந்த ஹாட்மெயில் அந்த இதை இதில் சைனிங் பண்ணுங்கள். ஆல்ரெடி முன்னா சொன்னது தான் அந்த மைக்ரோசாஃப்ட் இந்த ஆப் இருந்ததுனா மைக்ரோசாஃப்டோட சப்போர்ட்டில் இந்த யூஹெச்ஆர்எஸ் வந்து செயல்படுது. அதனால் ஹாட்மெயில் அவுட்லுக் இந்த ரெண்டு அக்கௌண்ட்டு தான் அதை எடுத்துக்கிறோம், ஜிமெயில் அக்கௌண்ட்லாம் அதில் எடுத்துக்கிறாரு. ஓகே, இப்போ நம்ம சைன்இன் பண்ணியாச்சு. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் ஒரு 8 டாஸ்க் வந்து அவங்க ஷோ பண்ணியிருந்தாங்க, இன்றைக்கி எத்தனை டாஸ்க் இருக்குதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 13 டாஸ்க் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் கன்ஃபார்மாக ஒரு $10 ஒரு $7 அப்படி ஏர்ன் பண்ணுற அளவுக்கு அவங்க டாஸ்க் அவங்க கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் இதில் நீங்கள் ஒர்க் பண்ணால் உங்களுக்கு அந்த டாஸ்க்கோட கிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, கிட்ஸ் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். கிட்ஸ்னால் ஒரு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணேன்னா இத்தனை சென்ட் அந்த மாதிரி தான். இந்த டாஸ்க் வந்து தான் நேற்று நாங்கள் ஒர்க் பண்ணி காமிச்ச டாஸ்க். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிட்ஸ் தான் இருந்துச்சு, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 100 கிட்ஸ் இருக்குது. செகண்டில் 90 செகண்ட் டாஸ்க் வந்து 90 கிட்ஸ் இருக்குது. இதில் எப்படி ஒர்க் பண்ணுறேன் நீங்கள் ட்ரைனிங் எடுத்துட்டீங்க அப்புறம் கூட நீங்கள் டைரெக்டாக நீங்கள் ட்ரெயின் அட்டன் பண்ணலாம். ட்ரைனிங் எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா சார், இந்த ட்ரைனிங் 10 ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை டைரெக்டாக வந்து கிளிக் பண்ணி போய் ட்ரைனிங் அட்டன் பண்ணாதீங்க. இங்கிட்டு கீழே வந்து 3 டாட் இருக்குது, அதில் பக்கத்தில் ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதில் 3வது ஆப்ஷன் ஒரு ட்ரைனிங்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா எப்படி நம்ம ட்ரைனிங் அட்டன் பண்ணுறது அது சம்மந்தமான டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். இல்லாட்டினா டெமோவாக ஒரு ட்ரைனிங் அட்டன் பண்ணி கரெக்டாக நம்ம ட்ரைனிங் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் ஓகே இந்த டாஸ்க் நம்ம பண்ணலாம் ஈஸியாக இருக்குதுன்னு ஒரு கான்ஃபிடென்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம டைரெக்டாக அந்த ட்ரைனிங் 10 அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் ட்ரைனிங் அட்டன் பண்ணலாம். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் கிளிக் பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு டெமோ தான், டெமோ ட்ரைனிங் இது. இதில் கொஞ்சம் நீங்கள் ட்ரைனிங் அட்டன் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் டைரெக்டாக போய் ட்ரைனிங் அட்டன் பண்ணலாம். அதுக்கு தான் நிறையா கிட்ஸ் உங்க இப்போதைக்கும் ஒரு 13 கிட்ஸ் இருக்குது. இதுலேயே நீங்கள் ஒரு $10 மேலே நீங்கள் ஏர்ன் பண்ணலாம், 6 சென்ட்டு 5 சென்ட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 கிட்ஸ் இருக்குது, இதில் 6 சென்ட் அவங்க கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு ஸ்டோரி தான், அந்த ப்ராடக்டில் உள்ள ஸ்டோரியை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். சிம்பிளான ஒர்க்கு தான் ஃபுல்லாகவே. ஒன் டைம் நீங்கள் ட்ரைனிங் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து ஈஸியாக இருக்கும்.
இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் அட்டன் பண்ணிவிட்டு நீங்கள் குவாலிஃபை ஆகலட்டினா ஒன்றும் பிரச்சனை இல்லை, மறுபடியும் அதே டாஸ்க் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். நீங்கள் எப்போ நீங்கள் ட்ரைனிங் நீங்கள் பாஸ் ஆகுறீங்களோ அதுக்கப்புறம் தான் ஒர்க்குக்கு அலோவ் பண்ணும். ஆனால் ட்ரைனிங் அட்டன் பண்ணிவிட்டு குவாலிஃபை ஆகலாட்டினா டாஸ்க் வந்து உங்களுக்கு மறைஞ்சிடாது, மறுபடியும் உங்களுக்கு வரும். மறுபடியும் ட்ரைனிங் அட்டன் பண்ணுங்கள், செலக்ட் ஆன பார்த்தா நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் வந்து பார்த்தோன்னா ஒரு டாஸ்க் நான் எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். ட்ரைனிங், இது ஒரு டெமோ ட்ரைனிங் தான். இது இன்னைக்கு வந்த புது டாஸ்க். இதில் நீங்கள் ட்ரைனிங் இந்த டெமோ ட்ரைனிங்கில் அட்டன் பண்ணி ஓரளவுக்கு நீங்கள் இந்த டாஸ்க்கை பற்றி புரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் டைரெக்டாக நீங்கள் ட்ரைனிங் அட்டன் பண்ணலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அட்ரஸ் வந்து செக் பண்ண சொல்லியிருக்காங்க அந்த வெப்சைட்டில். மேலே டிராக்டர் கமர்ஷியல் ஷாப்னு ஒரு இருக்குது, அதில் வந்து அட்ரஸ் தான் அவங்க செக் பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் நீங்கள் ட்ரைனிங்கில் குவாலிஃபை ஆகலாட்டம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, மறுபடியும் நீங்கள் ட்ரைனிங் நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஓவர் லென்த்தாக போகிறனால கொஞ்சம் பட்டம் ஷார்ட்டாக முடிச்சுக்குவோம். இந்த டாஸ்க்கெல்லாம் எப்படி ஒர்க் பண்ணுறது நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஜஸ்ட் இப்போதைக்கு நம்ம சைன் அப் ப்ராசஸ் முடித்தாச்சு. யூஹெச்ஆர்எஸ்லேயும் டாஸ்க் லிஸ்ட்டில் ஷோ ஆகிற டாஸ்க் டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே நான் ட்ரைனிங் அட்டன் பண்ணிக்க நேற்று 50 டாஸ்க் கொடுத்துருந்தாங்க, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 100 டாஸ்க் கொடுத்துருக்காங்க, அதாவது 100 கிட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 100 கிட்ஸ் எவ்வளோன்னு நீங்கள் பாருங்கள், 0.15. அது அப்படியே நம்ம ஈக்குவல் பண்ணோம்னா $1.5 வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிளான ஒர்க் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டேட்டாமிமி வெப்சைட் யூஹெச்ஆர்எஸ் சப்போர்ட்டோடு இருக்கிறனால மற்ற வெப்சைட்டை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, அதாவது கிளிக் ஒர்க்கர்ஸ், அந்த கிளிக் ஒர்க்கர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த கிளிக் ஒர்க்கர்ஸில் போய் ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூஹெச்ஆர்எஸில் உள்ளே போகிறதுக்கே ஒரு நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணணும். ஆனால் அந்த டேட்டாமிமியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஆப்ஷன் இல்லை, எந்த உள்ளே நுழைகிறதுக்கு எந்த மாதிரி டெஸ்ட்டுமே இல்லை. ஒன்லி டாஸ்கில் நம்ம நல்லா பண்ணுறதுக்கு ட்ரைனிங் மட்டும்தான் அவங்க கொடுக்குறாங்க. மற்றபடி நீங்கள் ஈஸியாகவே நீங்கள் சைன் அப் பண்ணி யூஹெச்ஆர்எஸில் உள்ளே போய்க்கலாம். ரொம்ப சிம்பிளான ஒர்க் தான். இந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு போதுமானதுன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்கள், கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி நல்ல வீடியோ அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். கீழே வீடியோ கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கூட பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்னை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போடும்போது உங்களுக்கு குயிக்காக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட், நன்றி.